ஸ்ரீகுருப்போ நம. அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். நாம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்கிற வழியில் நம்முடைய கர்மாக்கள்லாம் நாம் செய்துன்னு வரோம். அந்த நாம் பண்ணிட்டு வர்ற கர்மாக்களில் உள்ள இரகசியங்கள், அதை ஏன் நாம் அப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தினப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரோம். அதில் இந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணுங்கிற ஸ்லோகத்தை சொல்லி சிரசில் 5 தடவை குட்டிக்கிறது அப்படிங்கிற தர்மத்தை பார்த்துன்னு வரோம். அது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப தேக ஆரோக்கியம் கிடைக்கிறது. தேக ஆரோக்கியம் கிடைக்கிறதுனால வியாதிகள் வர்றதில்லை, வியாதி பயம் நமக்கு இல்லை. அதனால ராத்திரி படுத்துட்டால் உடனே தூக்கம் வருது, நமக்கு நிம்மதியாக தூங்குறோம் ராத்திரி. இந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். அத்தனை பிராணிகளுக்குமே தேக ஆரோக்கியத்தில் ஒரு 60% பவராக நமக்கு கூட இருக்கிறது எதுன்னா தூக்கம்தான். தூக்கம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அதுதான் வியாதிக்கு முதல்ல ஆரம்பமே அதுதான். இதை ஒரு தேசத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான். எப்படி ஆராய்ச்சி பண்ணினா அப்படின்னா, இப்போ எல்லா பிராணிகளுமே ராத்திரி தூங்கிறது. இந்த தூக்கம்ங்கிறது இல்லைன்னா நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு விபரீதமான ஒரு ஆசை 1940 நடந்தது இந்த ஆராய்ச்சி. என்ன பண்ணினான்னா, ஒரு 5 பேரை அவ செலக்ட் பண்ணினான் இந்த ஆராய்ச்சிக்கு. ஒரு 5 மனுஷால தீர்மானிச்சு இவ 5 பேரை தூக்கம் இல்லாமல் வச்சு பார்க்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். அந்த 5 பேர் யாருன்னா, தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன கைதிகள். கைதிகள் 5 பேரை வச்சு அவள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினான். என்னென்னா, உங்கள் 5 பேரையும் வச்சு நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அந்த ஆராய்ச்சியினுடைய பலன் எங்களுக்கு சரியான முறையில் கிடைச்சிடுத்துன்னா உங்களை விடுவிச்சுடுறோம் அப்படின்னு அவள்கிட்ட உடன்பாடு பண்ணிட்டு அவள் 5 பேரை தனியாக அழைச்சின்னு வந்து அவளுக்குன்னு ஒரு ஹால் ஒன்று தயார் பண்ணி ரெடி பண்ணி, ஒரு ரூம் ரெடி பண்ணி அதில் அவள் 5 பேரையும் வச்சு அவளுக்கு குடிக்கிறதுக்கான ஜலம் வசதிகள் ஏற்படுத்தி, சாப்பிட்றதுக்கான ஆகாரங்களை வசதி பண்ணி, காற்று வசதி பண்ணி கொடுத்து, லைட்டு வசதி பண்ணி கொடுத்து, அவள் 5 பேரையும் அந்த ரூமில் வச்சு அவளுக்கு தூக்கத்தை கொடுக்காத மாதிரி ஒரு ஆக்சிஜனையும் லேசாக அந்த ரூமில் கொடுத்து அந்த ரூமை சீல் வச்சுவிட்டான். உள்ள ஒரு இன்டர்காம் ஃபோனை வச்சுட்டா உள்ள, அவ்வப்பொழுது நிலைமையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுட்டு அவள் 5 பேரை உள்ள வச்சுட்டா, வச்சு சீல் பண்ணிட்டா அந்த ரூமை. அப்படியே அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே உட்காண்டிருந்தா, காதில் விழுந்துட்டே இருந்தது, அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. அப்படியே ஒரு 2 நாள் போச்சு. 3வது நாளைக்கு அவ்வப்பொழுது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறான் நிலைமை, அவ ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது. ஒரு 4 நாள் ஆச்சு. 4 நாளில் 5 பேரும் பேசலை, 2-3 பேர் பேசுகிறா, பாக்கி பேர் பேசாமல் இருக்கா, அப்படி இருந்தது. ஒரு 5 நாள் ஆச்சு. ஒரே கூச்சல் இறைச்சல் சத்தம். இவன் என்ன நினைச்சிருந்தா, வெளியில் இருக்கிறவா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுல சண்டை வந்துருத்தோ அவளுக்குள்ள அப்படின்னு நினச்சிருந்தான். ஒரே சத்தமாக இருந்தது. அப்படி 1 வாரம் போச்சு. 1 வாரம் கழித்து பார்த்தா கீச்சு 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 கீச்சுன்னு சத்தம் கேட்கறது. இவா என்ன என்ன புரிஞ்சுட்டான்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சத்தம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டார் 2 நாளைக்கு முன்னாடி. அதனால கொஞ்சம் தொண்டையிலெல்லாம் காயமாக ஏற்பட்டிருக்கும். ஆகினால தொண்டை காஞ்சி போயிடுத்தவாளுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தா இவா. அப்படி ஒரு 10 நாள் ஆச்சு. 10வது நாள் பார்த்தா உள்ளிருந்து சத்தமே வரல, வெளியில் கம்முன்னு இருக்கு. அப்போ இவாளுக்கு ஏதோ விபரீதம் ஆறுதுங்கிறத புரிஞ்சுன்னுட்டான். புரிஞ்சுண்டு அந்த சீலை உடைச்சி பூட்டை உடைச்சுண்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்த்த உடனே
இவளுக்கு பெரிய அதிர்ச்சியா போயிடுது. என்னன்னா அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் இறந்து கீழே கிடக்கா, பாக்கி மூணு பேரை பார்த்தா உடம்புல மாம்சமே இல்லை. அந்த இறந்து போனவனுடைய உடம்புல இருந்து மாம்சத்தை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புடுங்கி சாப்பிட்டு இருக்கா, இப்படி ஒரு நிலைமைங்க. இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுச்சு. இவா பத்து நாள் கழிச்சு கதவை திறந்துட்டு உள்ள போனவுடனே இவாளை பார்த்த உடனே அந்த உயிரோடு இருக்கிற பாக்கி மூணு பேர்களுக்கு யாரோ விபரீதமா உள்ள வரான்னு இறைஞ்சி சத்தம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுண்டு ஒரே எலும்பு கூடாகவே போயிட்டாவா. ஏன் இது மாதிரி ஆனா இவான்னு அங்க பார்த்தா ஆகாரங்கள்லாம் காலியாயிருக்கு. ஆகாரங்கள்லாம் சரியான முறையில சாப்பிட்டுருக்கா, தாகத்துக்கு ஜலம் குடிச்சிருக்கா, எல்லாமே சரியான முறையில ஆயிருக்கு, ஆகாரங்கள்லாம் காலியாயிருக்கு. ஆனாலும் இந்த தூக்கம்ங்கிறது அவளுக்கு இல்லாததுனால அவளுக்கு புத்தி சுத்தமா வேலை செய்யாம போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு மாம்சங்களை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அசுரால் மாதிரி. இவா பார்த்தா இனிமீது இவாளை வச்சுட்டு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு பாக்கி மூணு பேரையும் ஷூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டா, ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டான். இப்படி ஒரு தேசத்தில் ஆராய்ச்சி நடந்தது. இதிலிருந்து என்ன தெரியறது நமக்கு அப்படின்னா, இந்த தூக்கம்ங்கிறது சரியான முறையில் நமக்கு இல்லைன்னா நாம் அத்தனை பேருமே பைத்தியமாக தான் தெரியவோம் அப்படிங்கிறது தெரியறது. அதுதான் கோபம் ஜாஸ்தியாக வருது. தூக்கம் சரியானபடி இல்லாததுனால தான் நமக்கு கோபம் வருது. அடிச்சுடுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். ஒரு சின்ன ஒரு தப்பை கூட நம்மால் பொறுத்துக்க முடியாமல் ஒரு வேகம் வருது. அந்த வேகம்தான் இரத்த கொதிப்புலாம் சொல்கிறோம், பிபி இப்படிலாம் வருது, வியாதிகளாக வெளிப்படுறது. ஆக அடிப்படையாக இந்த தூக்கம்ங்கிறது நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறது தெரியுது. அந்த தூக்கத்துக்கு மூலமாக நமக்கு இருக்கிறது இந்த சுக்லாம்பரதனம் அப்படிங்கிறது வச்சிருக்கா. இதில் பிள்ளையார நினைச்சுண்டு அந்த கர்மாக்களை ஆரம்பிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கு இந்த சுக்லாம்பரதனம் அப்படிங்கிறது. பிள்ளையாருக்கு விகட்டகான்னு பேர். விகட்டகான்னா ரொம்ப விளையாட்டாக நிறைய பலனை கொடுத்துடுவார் பிள்ளையார். ரொம்ப விளையாடுறவர்னு அர்த்தம் பிள்ளையாருக்கு. விளையாட்டாக நிறைய பலனை கொடுத்துடுறார். ஔவையாருக்கு அப்படி அனுகிரகம் பண்றார் பிள்ளையார். ஔவையாருடைய சரித்திரம் பார்த்தா தெரியும். ஔவையார் என்ன பண்றா, தினப்படி பிள்ளையார பூஜை பண்ணிட்டே வரா. ஔவையாருக்கு ஒரு ஆசை, ஏதோ நம்ம ஜென்மால ஒரு தடவையாவது காசி யாத்திரை போயிட்டு வந்துடணும்னு ஔவையாருக்கு ஆசை. காசிக்கு போயிட்டு வரணும். ஆனால் துணைக்கு ஒத்துரும் இல்லை பாட்டிக்கு. நினைச்சுக்கிறா தினமும் பிள்ளையார பூஜை பண்ற பொழுது காசி யாத்திரை பலனை கொடு, காசி யாத்திரை பலனை கொடுன்னு பிள்ளையார நினைச்சுக்கிற. அப்படி ஒரு நாளைக்கு வாசல்ல மணிச்சத்தம் கேட்டது. போய் பார்த்தா ராஜா, அந்த தேசத்து ராஜா வரான் ஔவையார பார்க்கறதுக்கு. வந்த உடனே ஔவையார் அந்த ராஜாவை வரவேத்து உட்காந்து வச்சு சௌக்கியமா என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு என்ன விஷயம் என்னன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை நான் காசி யாத்திரை போயின்னு இருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டிக்கு, ஆஹா நானும் போகணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் காசிக்கு, நானும் வரட்டுமான்னு கேட்டான். ஆஹா ரொம்ப சந்தோஷம், வாங்கோலே அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும், வாங்கோன்னு சொன்னான் ராஜா. அப்போ பாட்டி சொன்னா, இதோ உட்கார் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துருந்தா கிடுகிடுன்னு நான் பூஜையை முடிச்சுன்னு வந்துடுறேன், ரெண்டு பேருமா சேர்ந்து போவோம் அப்படின்னுட்டு பாட்டி பிள்ளையார்ட்ட போய் உட்காந்து வேக வேகமாக பூஜை பண்ணுறான் கிடுகிடுன்னு. இதை பார்த்துட்டே இருந்தார் பிள்ளையார் உட்காந்து. பிள்ளையார் கேட்டார், பாட்டி ஏன் இவ்வளோ வேகமாக பண்ணுறேன் இன்னைக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் பிள்ளையார். பாட்டி சொன்னா, இல்லை இன்னைக்கு காசி யாத்திரை போகிறார் ராஜா, அந்த ராஜாவோட நானும் காசி யாத்திரைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்காக கிடுகிடுன்னு பண்ணுறேன். பிள்ளையார் சொன்னார், உனக்கு காசி யாத்திரை போகணும் அவ்வளோதானே, நான் அழைச்சின் போறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது, அந்த ராஜாவை போ சொல்லிட்டு நீ சாவகாசமா பூஜையை பண்ணுன்னார் பிள்ளையார். அந்த பாட்டிக்கு மனசே இல்லை அந்த ராஜாவை போ சொல்றதுக்கு. என்ன வாய்ப்பு கிடைக்கிறது, இது பயன்படுத்திக்க முடியாம இருக்கேன்னு பாட்டிக்கு அரை மனசோட. சரி ராஜன்னு நீங்க காசி யாத்திரைக்கு கிளம்பி போங்கோ,
நாம் பூஜையெல்லாம் முடிக்க வேண்டியது பாக்கி இருக்கு, பிள்ளையார் அனுகிரகம் பண்ணுவார் எனக்கு, நீ கிளம்பி போங்கன்னு விட்டா பாட்டி. என்ன பாட்டி முன்னாடியே சொல்லப்படாதா, நான் இத்தனை தூரம் பாய தூரம் போயிருப்பேனே நான் அப்படின்ட்டு இந்த ராஜா யானை மேலே ஏறி கிளம்பி போயிட்டான். இந்த பாட்டி வந்துட்டு இந்த பிள்ளையார பூஜை பண்ணுறா, மனசு பூரா அந்த மணிச்சத்தத்திலேயே இருக்கு. அந்த யானை கிளம்பி போயின்னு இருக்கு, அந்த மணிச்சத்தம் காதில் விழுந்துட்டே இருக்கு பாட்டிக்கு. மனசு பூரா அங்கே இருக்கு, பூஜை பண்ணுறா பிள்ளையாருக்கு. பார்த்துட்டே இருந்தார் பிள்ளையார். பூஜை முடிஞ்சது. முடிஞ்ச உடனே பாட்டி காசி யாத்திரை தானே போகணும், கண்ணை மூடிக்கோ அப்படின்னார் பிள்ளையார். கண்ணை மூடிண்டா. கண்ணை தர அப்படின்னார். கண்ணை திறந்தா காசியில் கங்கைக்கரையில் உட்காண்டிருக்கா பாட்டி. ஒரே ஆச்சரியம் பாட்டிக்கு. உடம்ப கிள்ளி கிள்ளி பார்த்துக்கிறா, உண்மைதானா இது சொப்னமா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிறா. காசியில் உட்காண்டிருக்கா கங்கைக்கரையில். ஒரே ஆச்சரியம் பாட்டிக்கு. உடனே சந்தோஷமா கிருகிடுன்னு இறங்கி போய் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வநாதர் அங்க உள்ள சந்நிதிகள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமா அங்க வந்து உட்காந்துருக்க ஆகாரத்துக்கு. அப்போ மணிச்சத்தம் கேட்கறது. பார்த்தா அப்பதான் அந்த ராஜா உள்ள வரான், காசிக்குள்ள வந்துட்டு இருக்கான் இந்த ராஜா. அந்த ராஜா பாட்டிய பார்த்த உடனே, என்ன பாட்டி ஆச்சரியமா இருக்கே, எப்ப வந்தேள் நீங்க, என்ன எப்ப நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தேள் அப்படின்னு கேட்டான் அந்த ராஜா. எப்ப நீங்க என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போனேல்னே தெரியலையே, எப்படி வந்தேள் அப்படின்னு அந்த ராஜா கேட்ட உடனே அந்த பாட்டி சொன்னா, எல்லாம் பிள்ளையாருடைய அனுகிரகம், கண்ணை மூடி கண்ணை திறந்தேன் காசிக்கு வந்துட்டேன், அப்படி அனுகிரகம் பண்ணிவிட்டாரு பிள்ளையாருன்னு பாட்டி சந்தோஷமா சொல்லிட்டு ராஜாவுக்கு முன்னாடி பாட்டி கிளம்பி போனா ஊருக்கு. அப்படி விக்கட்டகான்னு விளையாட்டாக ரொம்ப பலனை கொடுத்துருவார் பிள்ளையார். அப்படிப்பட்ட பிள்ளையார பிரார்த்தனை பண்றதாக இந்த சுக்லாம்பரதனத்தை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா ரிஷிகள். அந்த சுக்லாம்பரதனத்தை நாம் சரியான முறையில பண்ணி நாம் மனோபலத்தையும் மனோதைரியத்தையும் அடையணும். நல்ல மன நிம்மதிய முக்கியமாக நாம் அடையணும் அப்படிங்கிறதாக சொல்லிட்டு அடுத்த தர்மத்தோட அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம்.